சிதம்பரம் நடராஜர் கோவிலை அபகரிக்க நினைத்தால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என பாரதிய ஜனதா தேசிய பொதுக்குழு உறுப்பினர் எச் ராஜா தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் புதிய உறுப்பினர் சேர்க்கை ஆய்வுக் கூட்டம் விழுப்புரத்தில் உள்ள மாவட்ட கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு தெற்கு மாவட்ட தலைவர் களிய வரதன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் எச் ராஜா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். முன்னதாக எச் ராஜா செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறியதாவது, சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு வெளியே உள்ள அந்த மைதானத்தில் வருடா வருடம் கும்மியாட்டம், கோலாட்டம், கரகாட்டம் எல்லாம் நடத்துவது வழக்கம். அங்குள்ள பொது ஜீச்சிதர்கள் எதிராக ஏதாவது செய்ய வேண்டுமென இதுபோன்று அங்கு நடந்ததை திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய தீய விரோத சக்திகள் தவறாக தெரிவித்திருக்கிறார்கள். பொது தீச்சிதர்கள் 2000 ஏக்கர் நிலத்தை விற்றதாக கூறுகின்றனர். இந்த நிலம் அரசால் நியமிக்கப்பட்ட சிறப்பு தாசில்தாரிடம் உள்ளது. 3347 ஏக்கர் நிலமும் சிறப்பு தாசில்தாரிடம் உள்ள நிலையில் பொது தீச்சிதர்கள் எப்படி விற்க முடியும்? கனக சபையில் ஏறி தரிசனம் செய்ய தடையென கூறுகின்றனர். இது இந்து சமய அறநிலைத்துறையின் விஷமத்தனமாக செயல்படாகவே நாங்கள் பார்க்கிறோம். மிகப்பெரிய போராட்டம் இந்து விரோத திமுக விடுதலை சிறுத்தை கட்சிகள் நடராஜர் கோவிலுக்கு எதிராக புரளியை பரப்புகின்றனர். இதனை பாரதிய ஜனதா வன்மையாக கண்டிக்கிறது. 2014 உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி சிதம்பரம் நடராஜர் கோவிலை நிர்வாகம் செய்ய பொது தீட்சிதர்களுக்கு உரிமை அளித்துள்ளது. இது அறநிலைத்துறை தலையிடக்கூடாது, அவர்களுக்கு அதிகாரம் இல்லை என நீதிமன்ற தீர்ப்பு உள்ளது. எப்படியாவது ஏதாவது சொல்லி கோவிலை அபகரிக்க பார்க்கிறார்கள். அரசு நடராஜர் கோவிலை அபகரிக்க திட்டம் தீட்டுகிறது. நடராஜர் கோவிலில் தரிசன கட்டணம் கிடையாது, அபிஷேக கட்டணமும் கிடையாது, உண்டியல் கிடையாது. அரசு தனி தாசில்தாரிடம் உள்ள நிலங்களை எப்படி தீட்சிதர்கள் விற்க முடியும்? தமிழகத்திலேயே உண்டியல் இல்லாத, தரிசன கட்டணம் இல்லாத கோவில் நடராஜர் கோவில். இப்படிப்பட்ட இந்த கோவிலை அபகரிக்க நினைத்தால் இந்துக்கள் ஒருங்கிணைத்து மிகப்பெரிய போராட்டம் நடத்த வேண்டியது வரும் என தெரிவித்தார்.